ஆர்டிஸ்ட் ஃபீமேல இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த படத்துல அது ரொம்பவே நல்லா தெரிஞ்சது. அண்ட் பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் கீர்த்தி, பிளீஸ் a big round of applause to our gorgeous Kirti. போற மாதிரி இருக்கும். அண்ட் கீர்த்தி, வி ஹாவ் டு சே தட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் யுவர் கெரியர் வி ஹவ் பீன் அமேஸ்ட் பை யுவர் ஒர்க், பிகாஸ் நாட் ஜஸ்ட் அ கார்ஜியஸ் டால் ஆன் ஸ்க்ரீன் பட் ஆல்வேஸ் அண்ட் அமேசிங் பர்ஃபார்மர். ரொம்ப 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 அழகாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகை எங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிட்டாங்கிறத வந்து ஒவ்வொரு படம் நீங்கள் நடிக்கும் போதும் இன்னும் ஆணித்தரமாக அழுத்தமாக அடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படம் டோட்டலாக வந்து அப்படியே ஒரு ஹீரோயினா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஒரு டோட்டல் டீக்லாம் எல்லா விஷயங்களும் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். கிடைக்கவும் கிடைக்காது ஈஸியாக, ஆனால் எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹாவ் நெயில்ட் இட் அஸ் லீலா. ஸோ ப்ளீஸ் டெல் அஸ் ஹவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 50 நாள் செலிப்ரேஷனில் இருக்கும், திருவிழாவில் இருக்கும், எப்படி இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு? தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இந்த படத்தோட செலிப்ரேஷன் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அது இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் இருக்கிறனால தான். ஸோ மாரி சார், தேங்க்யூ. என்ன சிரிக்கிறீங்க? பற்றி தான் சொன்னேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். முந்தியெல்லாம் ஐ திங்க் நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு 100 days, 200, 250 அந்த மாதிரி ஒரு டைம் இருந்துச்சு. இன்றைக்கி 50ங்கிறது இஸ் அ வெரி 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 பிக் டீல். ஸோ இப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உதய் சார், தேங்க்யூ, தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு அண்ட் இந்த ஜேர்னிக்கு அண்ட் பல நல்ல நல்ல மெமரிஸ்க்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏதோ ஒன்று மைண்டில் திட்டிகிட்டு இருக்கீங்க என்ன, கரெக்டா? வடிவேல் சார், தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூடலாம் நடிப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ இப்படி ஒரு படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னேன், அந்த ஒரு சீன் நீங்கள் ஒன்று பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, எல்லாரையும் அழ வச்சிருவீங்கிறது அது வெளியும் காட்டினாங்க. அந்த மலை உச்சியில் போய் நீங்கள் அழற அந்த ஒரு சீன் அது என்னோட ஃபேவரட் சீன். தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார், செண்பக் மூர்த்தி சார், திலீப் மாஸ்டர், சுனில் சார், ஃபஹத் சார் இல்லை. அண்ட் எல்லாருக்கும், குழுவினர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஈஸ்வர் சார், ரமான் சார் எனக்கு அந்த ஜிகு ஜிகு ரீல் அந்த சாங்கில் அந்த அவரோட டான்ஸ் தான் எனக்கு பெரிய ஹைலைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஈஸ்வர் சாரோட டீம், எல்லா கேமரா அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் மாரி சார் டீம், வள்ளி, ஷரண்யா, ஆல் லேடிஸ், ராமகிருஷ்ணன் சார் அண்ட் என் கூட நடித்த எல்லா கோ ஆக்டர்ஸ் அங்கே இருக்காங்க. அண்ட் பேசாமல் இருந்த ரவீனா படத்தில், தேங்க்யூ எல்லாருக்கும், ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் நிறையா படங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும், உங்களை நாங்கள் ஸ்க்ரீனில் ரசிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறோம். நிறைய 50 days, 100 days இனிமேலேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பயங்கர எந்த அளவுக்கு இருக்கு, கண்டிப்பாக நடக்கும். எந்த அளவுக்கு வெறும் ஒரு சட்டை ஜீன்ஸோட அவர் வந்து அணை விட்டாரோ படம் ஃபுல்லாக, நெக்ஸ்ட் அதே மாதிரி பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி விழாக்களுக்கு வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம், அதுதான் நம்மளோட கோலா என்று வச்சுக்கிறோம். அண்ட் ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் ஃபார் சம் டைம். இந்த தருணத்தில் வந்து ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மாரி செல்வராஜ் சார், ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு தருணம், அதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மேடையில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து ஆசைப்படுறோம்.
50 நாள் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு பின்னாடி எக்கச்சக்க பேரோட உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை கொட்டின அத்தனை பேரையும் இன்னைக்கு வந்து விழா நாயகர்களா செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கறத எங்களோட ஆசை. சோ கோ ப்ரொடியூசர்ஸ் செண்பமூர்த்தி சார் அண்ட் அர்ஜுன் துரை, பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அடிக்கடி கூப்பிடுறேன், பிளீஸ் வாங்க. சோ இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் வந்து பர்சனலைஸ்டா நம்ம பில்லர்ஸ் ஆஃப் மாமன்னன் அவங்க கையால வந்து அவங்களுக்கு ஒரு மொமெண்டோ கொடுத்து அவங்கள இன்னைக்கு வந்து சிறப்பிக்க போறோம். ஸோ முதலாவதாக எங்களோட டிஓபி டீம்ல இருந்து ஆர் பரத்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார் அண்ட் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மேடை கைத்தட்டல்கள்ங்கிறது வந்து அடிக்கடி கிடைக்கிற விஷயம் கிடையாது, ஆனா அவ்வளோ உழைப்பு இருக்கு பின்னாடி. ஸோ பெரிய கைத்தட்டல்கள் எல்லாருக்குமே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். திரு பரத்குமார் அவர்கள் சார், தயங்கி தயங்கி போகாதீங்க, உங்களோட தான்.
விளையாட்டு பசங்க வெளியில எங்கேயா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பொறுமையா வராங்க. அடுத்ததாக திரு பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த லிஸ்டோட லாஸ்ட் நேமா பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு கணேஷ் ரங்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு கணேஷ் ரங்கன் அவர்கள், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். சின்ன கேப் தான், பிளீஸ் கொஞ்ச நேரம் வந்து. தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை ஆனர் பண்ண இருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து நமக்கு அந்த விஷயம் வந்து பொறுமையும் எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து அத்தனை பேரோட உழைப்பை பாராட்டுறோம் அப்படிங்கும் போது நம்மளோட பொறுமை ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் அடுத்ததாக உங்களுக்காக வந்து ஒரு பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இசை புயல் இங்க இருக்காரு. ஸோ அவரை வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு நாளா இது வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னா நம்ம இசை புயல் அவர்கள் தான். ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா நாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை டெடிகேட் பண்றோம். இட்ஸ் ஆல் ஃபார் யூ சார். அண்ட் தி பிரில்லியன்ட் டான்சர்ஸ் ஃப்ரம் சாண்டிஸ் டீம், அவர் தான் இப்ப மாசே அப்படிங்கிற மாதிரி சாண்டி அவர்களோட டீம் வந்து உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. கேன் வி கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஆல் ஆஃப் தெம். அண்ட் ஹியர் இஸ் தி ட்ரிபியூட் ஃபார் யூ சார்.
ஸோ தட் வாஸ் அவர் ட்ரிபியூட் டு ரஹ்மான் சார். அண்ட் இசை புயல் நம்ம மத்தியில் இருக்கும்போது கண்டிப்பாக அவரை மேடைக்கு கூப்பிட்றத விட நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை செண்பகமூர்த்தி சார் அவர்களையும் அர்ஜுன் துரை அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். So with a huge round of applause, engloda miga mukkiyamana thoon engloda isai puyal AR Rahman sir avargalai meedai kalikkirom. Please join us on stage. Inda padathai vera edathukku kondu poi vechathu ungaloda isai. ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு உங்களை இங்கிருந்து அனுப்பவே மாட்டோம் சார். எல்லாருக்குமே வந்து மெயினா ஒரு ரூல் சொல்லியிருக்கோம், மேடை ஏறிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு எங்களோட தான் இருக்கணும் அந்த மாதிரி. அண்ட் முதல்ல வந்து ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் சரி, அது பாட்டா இருக்கட்டும் பிஜியமா இருக்கட்டும், மாமன்னன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்ததுக்கு மிக 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 முக்கியமான காரணம் டெஃபினட்டா ஆஸ் ஆல்வேஸ் எங்களோட இசை புயல் நீங்க மட்டும்தான். நீங்க ஒரு சில வார்த்தைகள் எங்களோட பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சார் கொஞ்ச நேரம். அர்ஜுன் துரை சார், செண்பகமூர்த்தி சார், பிளீஸ் உட்காந்துக்கோங்க. ரெஸ்ட் கிடைக்கும் போது மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. ஸோ ரமன் சார், பிளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மாமன்னன். ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும், உதய் சாரா இருக்கட்டும், அந்த ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன்ல உங்களோட மியூசிக்கோட வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. கமர்ஷியலாவும் சரி, சொசைட்டிக்கும் ஒரு நல்ல மெசேஜோட. ஸோ நீங்க சொல்லுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. இந்த ஸ்டோரி வந்து எனக்குள்ள இந்த ஆதங்கம் ஒரு 20-30 வருஷமா ஏன் இது மாதிரி நடக்குது, ஏன் இது மாதிரி நடக்குது. என்னால இசையில ஒன்றும் பண்ண முடியல, அதனால யார் பண்றாங்களோ கூட சேர்ந்துட்டேன் அவ்வளவுதான். அது உதயநிதி அவர்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் மாரி செல்வராஜ் வந்து ஸ்டோரி சொல்லும் போதே இவ்வளோ நல்லா வரும்னு தெரியாது எனக்கு. அது ஒரு ஃபோக் ஃபிலிம் மாதிரி இருக்கும், பட் அவர் ஒரு ஆர்ட், அதில் எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்ச ஆர்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஓட அந்த சாயலோட ஐ திங்க் ஹி ஃபவுண்ட் சம்திங் ஒரிஜினல். அண்ட் அகெயின் அதர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் வடிவேல், அவர் வச்சு அந்த ஒரு ஷார்ட் பார்த்தேன் அவ்வளோதான். இந்த படத்தை எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுன்ற முடிவு வந்தாச்சு. ஏன்னா அந்த இந்த பைக்கில் வந்து உதய போயிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே பார்ப்பார், அந்த பார்வையில் வந்து எவ்வளோ விஷயம் அவர் கண்ணில் ஆல்மோஸ்ட் அழுகுற மாதிரி. அப்புறம் அதெல்லாம் பார்த்தோன்னே ஐ திங்க் இட் இன்ஸ்பயர்ட் டு மச் மோர். அப்புறம் தான் அந்த பாட்டோட ஐடியா வந்தது அவரு. கீர்த்தி, ஆஸ் யூஷுவல், தேங்க்யூ ஸோ மச். ரெஸ்ட் ஆஃப் செட் டிசைன், அப்புறம் ஒவ்வொரு கேரக்டரும், அந்த நாய், பண்ணி, எல்லாருமே. சார், அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், அது ஒவ்வொரு விஷயமும் அப்படி கன்வே ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய எலிவேஷன் அப்படின்னா சார் அவர்களோட மியூசிக் தான். அந்த இசை ஒரு முக்கியமான பங்கா இருந்திருக்கு, அதை இங்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணும், உங்களை கௌரவிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமா நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ டு ஆனர் ரஹ்மான் சார், ஐ வுட் லைக் டு கால் அப்ஆன் உதய் சார், மாரி செல்வராஜ் சார், கீர்த்தி சுரேஷ் மேம், வடிவேல் சார், the co-producers, everybody on stage, please join us on stage. So this is a very special moment. இசை புயல் அவர்களுக்கு எங்களோட ஒரு சின்ன அன்பை செலுத்துற விதமா வந்து ஒரு விஷயம் நாங்க பண்ண இருக்கோம். பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இப்ப போடுற மியூசிக்
அதுக்காக கொஞ்ச நேரம் எங்களோட நீங்க இருக்கணும். இப்ப நாங்க எக்ஸாம் பண்ணி அனுப்புற ஒரு இரண்டு பேர் கொஞ்சம் எனர்ஜிக்காக, வடிவேல் சார், கீர்த்தி சுரேஷ் மேம், பிளீஸ் யூ கேன் டேக் யுவர் சீட். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி திருப்பி வச்சிருக்கோம். நீங்க திரும்ப வந்து அனைத்து அத்தனை பேருக்கும் வந்து விருதுகள் கொடுக்கணும். நீங்க உட்கார்ந்துக்கலாம் கொஞ்ச நேரம், யூ கேன் சிட் உட்கார்ந்துக்கலாம் சார். தேங்க்யூ. அண்ட் எஸ், வி ஆர் மூவிங் ஆன் டு தி டெக்னிக்கல் க்ரூ. ஸோ எங்களோட டெக்னிக்கல் க்ரூவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆனர் பண்ண இருக்கோம். எஸ் அழகிய கூத்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், சவுண்ட் டிசைனர். எஸ் அழகிய கூத்தன், நான் டக்கு டக்குன்னு படிச்சிடுறேன். காஸ்டியூம் டிசைனர் சௌபர்ணிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூமர் வி மூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டேஜ் பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணுங்க, ஸோ தட் வி சேவ் அ லாட் ஆஃப் டைம்.
ப்ளீஸ் டேக் யூர் சீட். அண்ட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து இன்னைக்கு விருதுகள் கொடுக்க இருக்கோம், அவங்கள ஆனர் பண்ண இருக்கோம். ஸோ அப்பப்போ ஒரு சின்ன பிரேக் வந்து கிடைக்கும், அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக். அண்ட் தேங்க்யூ. ஸோ அந்த சார் உதய் சார் அந்த அதை வந்து ஒரு நாலு பவுன்சர்ஸ் போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுங்கலாம் அப்படியே ஆடிட்டே வராங்க, ஐயோ சார் வெயிட்டா இருக்கு, வெயிட்டா மரியாதை பண்ணுங்கிறதுக்காக தான் வெயிட்டா அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்க அப்படின்னு இருக்கோம். ஸோ யா. அண்ட் அடுத்ததான் வந்து எங்களோட வைகை புயல், நடிப்பு புயல், இமோஷன், காமெடி, சென்டிமெண்ட், எது கொடுத்தாலும் கேரக்டராகவே வாழ்ற எங்க நாங்க கண்டெடுத்த ஒரு பொக்கிஷம் இல்லாத ஒரு சொத்து தமிழ் சினிமாக்கு அப்படின்னா அது வந்து வடிவேல் சார் தான். வடிவேல் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. உங்களுக்காக அழகான குழந்தைகள்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு நாங்க டெடிகேட் பண்றோம். கேன் வி கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் சாண்டிஸ் டீம், தி கிட்ஸ் ஆஃப் சாண்டிஸ் டீம். குழந்தைகளுக்காக கொடுத்துருங்களேன்.
சார் உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். ஏன்னா குழந்தைகள் உங்களோட முதல் ஃபேன். குழந்தைங்களை யார் பிடிக்கிறாங்களோ அவங்க மக்கள் மனசுல என்னைக்குமே நினைச்சு நிப்பாங்க. நீங்க பிடிச்சது முதல்ல குழந்தைங்களா, அப்புறம் எங்க எல்லாரையும். அண்ட் இந்த தருணத்துல வந்து மீண்டும் ஒரு முறை செண்பகமூர்த்தி சார் அவர்களையும் அர்ஜுன் துரை அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் அட்யூ, எங்களுடைய வைகை புயல் வடிவேலு சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் வித் பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், பெரிய கைத்தட்டர்களுடன். எங்களுடைய மாமன்னன் அப்படின்னு தான் சொல்லணும். Thank you sir, thank you. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குது. முந்தையெல்லாம் எனக்கு விவரம் தெரிய ஒரு தியேட்டரில் ஒரு ஊருக்கு ஒரு தியேட்டரு. அந்த தியேட்டரில் கேட்டிங்கன்னா 100 நாள் ஓடுச்சுன்னா அது பெரிய விளையாது. இப்போ 500 தியேட்டரில் 1 மணி கணக்கு பண்ணோம்னா அதே கிட்டத்தட்ட ஒரே நாள் கணக்கு பண்ணோம்னா 500 நாள் கணக்கு. அது இந்த படத்தை ஒரு வெற்றிகரமாக அருமை அண்ணன் உதயநிதி அவர்கள் 50 நாள் இது வந்து பெரிய வெற்றிகரமாக அதை வெற்றி நடப்போட வச்சிருக்காரு. இந்த மாமன்னன் திரைப்படத்தை நான் எத்தனையோ கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக நகைச்சுவை படம் தான் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அத்தனை மொத்த நகைச்சுவை படத்துக்கும் இந்த ஒத்த படம் தான் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இதை வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்கிட்ட வந்து டைரக்டர் மாரிசிலராஜ் அவர் வந்து சொல்லும் போதே அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட இருந்த அந்த அந்த குடும்ப பாங்கு, அந்த பாசம், அந்த உணர்வு, அந்த உணர்ச்சியெல்லாம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் நான் அவர்கிட்ட பார்த்தேன். இந்த கதையை ஓகே பண்ண வச்சது என்னை வந்து அண்ணன் உதயநிதி அவர்கள் தான். புல் கதையை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. ஆனால் இது இவ்வளோ பெரிய வெற்றியை தரும்னு மக்கள் கொடுப்பாங்கன்னு நாங்கள்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இதோடைய கேமராமேன் இதோட இன்னொரு யாருன்னு கேட்டிங்கன்னா நல்லா டெக்னீஷியன்ஸை கடுமையாக உழைச்சாங்க. இந்த உழைப்பில் நான் எந்த ஷூட்டிங்கையும் பார்த்தது இல்லை. இதோட இந்த படத்தில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக ரொம்ப அருமையாக அதை வந்து அப்படியே கண் இமையாமல் பார்க்க வச்ச என்னுடைய அன்பு அண்ணன் இசை புயல் ஏஆர் ரஹ்மானுக்குத்தான் இந்த இடத்துல நான் வந்து பெரிய கைத்தடுக்கிறேன். அவர் போட்ட அந்த 6-7 பாட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு. அதில் என்னையும் ஒரு பாட்டு பாட வச்சார். அந்த பாட்டு பட்டி துட்டியெல்லாம் பறக்குது, ஒழிக்குது, ஜொலிக்குது. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காட்சிகள் எல்லாரையுமே கொஞ்சம் நேசா கொஞ்சம் நெருட வச்சுருக்கோம். இதில் மாரி செல்வராஜ் ஒரு சின்ன விஷயத்தை நான் கவனிச்சாங்க. என்னன்னா எனக்கு பிடிச்ச காட்சிகள் வந்து என் கண்ணுக்கு தெரிய ஒரு 6 காட்சியை என்னை ரொம்ப போட்டு கொலை அத்திருச்சு. என்ன தூங்க விடல. என்ன அந்த பசங்க இறந்ததுக்கு பின்னால அந்த மலை உச்சியில அந்த முகத்தில் நின்று அழுகிறத நான் ஒரு ஆடியன்ஸா பார்த்து நானும் கதறி கதறி அழுகிறேன். நான் வேற யாரையோ பார்த்த மாதிரி தான் பார்த்தேன் அந்த காட்சியை. அதுக்கப்புறம் அடுத்த காட்சி பார்த்தீங்கன்னா என்னை உட்கார சொல்லுவார் உதய் சார். அந்த உட்கார சொல்ற இடத்துல ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டை நடந்ததுக்கு மேல அண்ணன் ஏஆர் ரஹ்மான் சொன்ன மாதிரி அந்த பைக்கில் உட்கார வச்சு கூட்டிட்டு வருவார் என்னைய.
அந்த பைக் ஒரு கேரக்டரா ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர்ல ரெண்டு பேரும் அப்படியே தாங்கி பிடிச்சி இப்படி போறப்ப இறுக்கமான முகத்தோட அண்ணன் உதயநிதி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியிலையும் அவருடைய முகம் வந்து அந்த சிறிய வயசுல அந்த பையனுக்கு என்ன முகம் இருந்துச்சோ என்ன வழி இருந்துச்சோ அந்த வழியை பூரா உதயநிதி அவர்கள் அந்த படத்துல பண்ணியிருப்பாரு. அந்த மோட்டர் பைக் காட்சி வந்து எல்லா ஊர்களையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா எல்லா ஸ்டேட்லையும் பார்த்துப்போம். நம்ம ஒரு தகப்பனும் மகனும் அவரு பிள்ளை வந்து ஒரு இறுக்கமா போறாரு, இவர் பெரிய வருத்தமா மனசுல நுறுங்கி இதயத்தோட அந்த மாமன்ன பின்னால போற காட்சி. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி, நிறைய பேர் போன் பண்ணி என்னை பாராட்டினாங்க. அங்கதான் நான் மாரி செல்வராஜ ரொம்ப வீட்டில் உட்காந்து பேசிக்கும்போது தன்னுடைய மனைவி காலில் என்னுடைய கையை வச்சு பேசிட்டே இருக்கேன். அந்த காட்சி ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் உசுரா உசுருக்கு உசுரா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளமே அந்த காட்சி தான். ஏமா ஏன் பயப்படுற, ஏன் இருக்கல்ல என்ன அப்படிங்கிற காட்சி. பெரிய பெரிய ஆள்லாம் எனக்கு போன் பண்ணி அந்த காட்சியை ரொம்ப குறிப்பிட்டு பாராட்டினாங்க அந்த காட்சியை. அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி எனக்கு ரொம்ப என் மனசை ரொம்ப உலுக்கிச்சு. கடைசியில் ஜெயிச்சதுக்கு பின்னால அந்த வெற்றி பத்திரத்தை வாங்கி அதிவீரன் தன்னுடைய பையன் கையில் மாமன்னை கொடுக்கும்போது இந்த ஒருத்தர் அப்பாவும் பிள்ளையும் அந்த இடத்துல அந்த உணர்வை பரிமாறுற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த காட்சி அவர் மாரி செல்வராஜ் ரொம்ப அருமையாக படம் எடுத்திருந்தார். இந்த படம் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால பெரிய டைரக்டர்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. பெரிய இது மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்லாம் வந்து நல்லா மென்மேலும் வளர்ந்து வரணும். பெரிய விஷயம், மக்கள் மத்தியில் பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. இது வந்து இப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு ஜீவன் இருந்துச்சு, ஒரு வழி இருந்துச்சு. இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதுல பெரிய பிரில்லியண்டா இருக்காரு அண்ணன் உதயநிதி அவர்கள். அவர் செலக்ட் பண்ற படம் பூராமே நல்லா இருக்கு. இது மாதிரி நிறைய படங்களை நல்லா பண்ணி மக்களுக்கு இது பண்ணோம். இது போக இன்னமும் நீங்க மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வேண்டுகோள், நிறைய நகைச்சுவை படமும் பண்ணுங்க. நீங்க இதுக்குள்ளேயே டிராவல் பண்ணி உடம்ப கெடுத்துக்கிறவனா கொஞ்சம் இப்படி போயிட்டு வாங்க, ஒரே உடம்ப கெடுத்துக்கிறவனா நல்ல கதை. இது மாதிரி படத்தை உதயநிதி சார் மாதிரி நீ யாரு பண்ண முடியாது. அந்த புடிச்சதுக்கனால அந்த படத்தை பெரிய வெற்றியை வச்சிருக்காரு. இந்த வெற்றி விழாவில் நான் வந்து மேடையில் இருந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை ஒரு மாமன்னனா என்னை காட்டி எனக்கு பெரிய மரியாதையை தெரிய கொடுத்து விளம்பரத்திலிருந்து பேர்லேருந்து ஒரு பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே எனக்கு கொடுத்த மரியாதை வந்து இவ்வளவு நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெற்றி எனக்கு கிடைச்சது கிடையாது. அந்த வாய்ப்பை கொடுத்த ரஜயன், ரஜயன்ல ரெண்டு படம் தான் பண்ணேன். முதல் படம் ஆதவன், பெரிய வெற்றி. ரெண்டாவது படம் மாமன்னன், வெற்றியோ வெற்றி, பெரிய வெற்றி. ரஜயன்ல நடிச்ச ரெண்டு படத்துக்கும் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. அது பெருமையா அந்த மேடையில் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். மக்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் உழைச்ச எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி 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 சார். ஸோ அடுத்தது வந்து ஒரு ஹாட்ரிக் வெற்றியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த ஒரு படமும் பண்றோம், அதே மாதிரி 3 படம் ஹாட்ரிக்கா வந்து இது உங்களுக்கு வெற்றியா அமையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். உங்களோட போட்டோ எடுக்கிறதுக்காக அந்த குட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. வாங்க கம். ஆஹா, தங்கங்களே, நாளைய தலைவர்களே, நம் தாயின் மொழியின் கண்கள், சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி காலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி முன்னாடி பார்க்கணும்.
அங்கிள் அப்புறம் பார்க்கலாம். நாங்க எங்க சார் கேமரா பார்க்க வந்தோம் அப்படின்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ சோ மச், நன்றி. சோ சார் எங்களோட இருக்கணும் சார். So after the small break, again I request the whole cast and crew to join us on stage. சார் உங்க காஃபியை முடிச்சிட்டீங்களா பிளீஸ்? கீர்த்தி சுரேஷ் மேம் வாங்க. ஆமாம் சார், நாங்கள் திரும்ப மேடை கூப்பிடலாமா இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? பிளீஸ் மேம், ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான மூமெண்ட் இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால அந்த ஃபோட்டோவில் யாருமே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையுமே மேடைக்கு கூப்பிட்றோம். அண்ட் முதலாவதாக
நன்றி 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 தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இப்போ நம்மளோட மெயின் க்ரூ நிஜமாவே வந்து இந்த படத்தோட பில்லர்ஸா இருந்து அத்தனை பேரையும் கூப்பிட போறோம். இந்த மெயின் க்ரூ ஆனர் பண்றதுக்காக ரஹ்மான் சார் அவர்களையும் வடிவேல் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நம்மளோட முக்கிய குழு இப்ப வந்து மரியாதை செலுத்த போறோம். பிளீஸ் வாங்க மேடைக்கு வாங்க. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிஒன் டு கைண்ட்லி பீ மூவிங் ஆன் டு அவர் மெயின் க்ரூ. கொஞ்ச நாளாவே எல்லா படத்திலயும் வந்து
சாங். இவன் பேர் நாஸ்தன்கா, நவீன் கூப்பிடுவோம். ரெண்டு பேருமே ராம்சார் வச்சாரு, அவருக்கு பிடிச்ச ரெண்டு பேர். நான் ஏன் எதுக்குலாம் கேட்கல. நாஸ்தன்கா அப்படிங்கிறது தாஸ்தவஸ்கியோட நாவலில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோட நேம். யுவான் சாங் உங்களுக்கு தெரியும், உலக பயணி யுவான் சாங். என்னடா பாங்க. சரி, தேங்க்யூ தேங்க்யூ. Thank you so much. Thank you so much for joining us, beauty. Thank you. Yes, and the moment we all have been waiting for. Ena makkalude vishayam sir pla neengale kala chapter nama makkalude vishayathe ellathiyume vande padam mooliyama pesa vecha oruthar avarude ennangal avarude and feelings ipa eppadi irukku appdin kekkira oru tarunam idu. மாரி சார், எங்களுக்காக நீங்க சொல்லுங்க, ஹவு டு யூ ஃபீல்? எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் பேசுறேன் நீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. அண்ட் எஸ், அண்ட் இப்போ தி மோஸ்ட் பவர்ஃபுல் யங் லீடர், அ வெரி 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 குட் ஆக்டர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த மனிதர், ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் டெஃபினட்டாவே, ஆனா ரொம்ப சீரியஸான விஷயங்கள் எல்லாருக்காகவும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. யூ வெரி ஹாப்பி டு ஆனர் எங்கள ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களுக்கு எங்களுடைய சின்ன அன்பு பரிசு. ஸோ எல்லாருமே வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் பி கைண்ட்லி சீட்டட். ஏன்னா ரெண்டு முக்கியமான ஸ்பீச்சஸ் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கான தருணம், அதை உட்கார்ந்து அழகாக கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம். அண்ட் ப்ளீஸ் கைண்ட்லி பி சீட்டட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து அத்தனை பேருக்கும் வந்து உங்கள் கையால் அந்த மொமெண்டோஸை கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். யூ மேட் எவ்ரி ஒன்ஸ் டே ஸ்பெஷல். இந்த படம் என்ன சொல்லுச்சோ அதை வந்து இங்க வந்து காமிச்ச மாதிரி இருந்தது. அத்தனை பேருக்கும் அவங்களுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கணும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது. சோ இப்போ எங்களோட நாயகன் அவர்களை மேடைக்கு அழைக்கும் தருணம் வந்தாச்சு. சோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அவர் ஸ்பீச். எப்படி இருந்தது இந்த ஜேர்னி? இந்த 50 நாள் வந்தாச்சு, இத எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக கேன் வி கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். Thank you. அனைவருக்கும் வணக்கம். ரகுமான் சார், தேங்க்யூ வெரி மச் சார். வடிவேலன் படத்துடைய மாமன்னன் கீர்த்தி, தேங்க்யூ மூர்த்தி சார், அர்ஜுன். இந்த படத்தில் நடித்த முக்கியமான கதாபாத்திரங்கள், படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், மாரி சாரோட ஃபேமிலி, வந்திருக்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாமன்னன் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு வெற்றி பெறுகிற ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் அது மாரி செல்வராஜ் சார் தான் அந்த கிரெடிட் கொடுக்கணும். ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணார். அது ஷூட்டிங்காக இருக்கட்டும், ஷூட்டிங்க்கு அப்புறம் அவர் பண்ண படத்துக்கான ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த போஸ்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ இன்னைக்கு 50வது நாளில் கொடுக்கக்கூடிய அந்த சிலை ஷீல்டு கூட அவரோட ஐடியா தான். ஏன் என்னோட சிலையை நான் கொடுக்கணுமா சார் அப்படின்னு, இல்லை கொடுக்கலாம் படத்தோட கனெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லார். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண மாரி செல்வராஜ் சாருக்கு தான் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். என் கையில் இன்றைக்கி தான் கொடுத்தாரு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் புக். யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் புக்கு கொடுத்து ஷூட்டிங் போவாங்க. நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சுட்டு 50வது நாளில் படத்தோட ஸ்கிரிப்டை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். கீர்த்தி, அவங்க படத்தோட படப்பிடிப்பில் இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு அடிபட்டுச்சு, சின்ன அடி தான்.
அப்போ வந்து சொன்னாங்க, ஏங்க அடிபட்டுருச்சா படம் பெருகிட்டுங்க அப்படின்னாங்க. ஏங்க அடிபட்டாலாம் படம் ஓடுமா அப்படின்னு. அப்புறம் திருப்பி இன்னொரு நாள் காலில் ஒரு சின்னதாக ஒரு காயம் ஏற்பட்டுச்சு. அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி என்னங்க திருப்பி திருப்பி அடிபடுது படம் பெரிய இட்டாடு போல இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு இப்போ ஷீல்டு கொடுக்கும் போது அடிபட்டுருச்சு. ஆனால் இந்த வெற்றி விழாவை வந்து நான் இன்னும் பெருசாக இழுக்க விரும்பலை. ஏன்னா மணி ஏற்கனவே 9 ஆச்சு. நான் 8:30 முடிக்கணும்னு நினச்சேன். இன்னும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லோரும் சாப்பிட்டு போங்க. மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் என்னுடைய மாமன்னன் டீம் நிறைய வாட்டி நன்றி சொல்லியாச்சு. மிகப்பெரிய வெற்றியை ரசிகர்கள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ ஷீல்டு கொடுக்கும் போது இன்னொரு வாட்டி அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்கல்ல சார், ஸோ இந்த கடைசி படம்ங்கிறதுலாம் கிடையாது. அடுத்து வந்து 100 நாளைக்கு இன்னொரு படம் ஓடி அதுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்க வேண்டிய தருணம் வரும். ஸோ அந்த வெற்றிக்கான ஒரு சின்ன அடி அப்படின்னு வச்சுக்கலாமா? அவங்க சொன்னாங்க இந்த அடி வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு படம் இனிமே நடிக்கிறதா இல்லை அது முடிவெடுத்த விஷயம்தான். கடைசி படம் முதல் படம் பெரிய வெற்றியை கொடுத்துச்சு, ஒருக்கள் ஒரு கண்ணாடி. அது என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாமன்னன் மிகப்பெரிய வெற்றி, இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத படத்து வெற்றியை கொடுத்த மாரி செல்வராஜ் சார். அப்புறம் இந்த படத்துக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. நான் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா படப்பிடிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படம் எவ்வளோ இன்டென்ஸாக இருந்துச்சோ, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் அவ்வளோ இன்டென்ஸாக இருக்கோம், ஆனால் நாங்கள்லாம் சிரிச்சிட்டு. மாரி செல்வராஜ் சார் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பார், என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆனால் படத்தை வந்து எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் போட்டு காட்டிட்டு என்னோடய அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் போட்டு காட்டுறதுக்கப்புறமா எங்களுக்கே புரிஞ்சது இது எவ்வளோ ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நானும் கீர்த்திலாம் இந்த படத்துக்குள்ளே வந்தோம். அந்த அவர் மாரி சாருடைய உலகத்துக்குள்ளேயே நாங்கள் அப்போ தான் வந்தோம். எனவே அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நடித்த அத்தனை பேருக்கு நன்றி. வடிவேலண்ணே அவர் இல்லைன்னா மாமன்னன் கிடையாது. ஒரு நேரத்தில் அது முடிவு பண்ணோம், இந்த கதை முடிவாயிடுச்சு, வடிவேல் சார் தான் நடிக்க போகிறாரு இந்த மாமன்னன் கேரக்டர்னு முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் கதை கேட்டுட்டு பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின் போது, இல்லை அதை ட்ராப் பண்ணிட்டு வேறு படம் பண்ணலாம் அப்படின்றதான் எங்கள் மைண்ட் செட் இருந்துச்சு. அப்புறம் வடிவேலன் இந்த படத்தோட கதையை கேட்டுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் பிரதர் அவர் இந்த படத்துக்காக அவருடைய இந்த வெற்றிக்கு அவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நடி தெரிவிச்சுக்கிறேன். அத்தனை பேருக்கும் நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ சார். நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து மாரி செல்வர் தான் தான் கூப்பிடுறீங்க? அவர் தான் கூப்பிட போறேன். நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் இல்லை, இங்கேவே இப்படி பண்ணுறாங்களே ஷூட்டிங்கில் என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க இப்போ தான் யோசிக்கிறேன். ரஹ்மான் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் அவர்கள் விரும்புவதால் பிளீஸ் ஒரு வாட்டி எங்களுக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. மாரி சாரோட ரிக்வெஸ்ட். வடிவேல் சார், கீர்த்தி மேம், வாங்க சார் பார்த்துட்டே வாங்க சார். மாமன்னன் வந்து நான் இப்போ எந்த புத்தகம் என்னுடைய பரியன் பெருமாள் கர்ணன் எந்த புத்தகத்துமே திரைக்கதையாக போட்டதில்லை. உதயநிதி சார் வந்து நான் ஸ்கிரிப்ட் கொடுக்கல கொடுக்கலன்னு எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தோடனே இந்த ஸ்கிரிப்ட் புக்காக போட்டுருங்க நான் ஐடியா கொடுத்தேன். அதனால் அந்த இந்த புத்தகத்தை வந்து கொம்பு பதிப்பகம் கொண்டு வாங்க, கொம்பு பதிப்பகம் தர மேடைக்கு அழைக்கிறேன். அவங்க அந்த புத்தகத்தை வந்து புக் கொடுங்க, எல்லா புக்கையும் கொண்டு வாங்க. அந்த ஸ்கிரிப்ட் புக் எல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கீர்த்தி நீங்க சீல்டு வாங்கவே இல்லையோ? அவங்க பேசினாங்களா? அஞ்சனா அஞ்சனா கீர்த்தி சீல்டு கொடுக்கியா சார்? கொடுத்தோமே சார். சார் சாரி மேம். ஐயோ, ஏ யார் யார் இந்த மாதிரி பண்ணது? கீர்த்தி சுரேஷ்கே வந்து ஷீல்டு கொடுக்கலையா? எப்படி எனக்கு பேமெண்டே வேணாம் போங்க. எங்க அழகி கீர்த்தி அவர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலா வடிவேல் சார் கையால கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு எங்களோட மொமெண்டோ இப்போ இந்த தருணத்துல வாங்கிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அடிச்சிருப்பாங்க, எனக்கு கொடுக்கவே இல்லை உன்ன அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அங்கிருந்து
அண்ட் வடிவேல் சாருக்கு வந்து அப்படியே அவசரமா நாங்க வந்து அப்படியே கொடுத்துடும். அதனால ஒரு பிக்சர் பெர்ஃபெக்ட் மொமெண்டா இருக்கிறதுக்காக வடிவேல் சாருக்கு இன்னும் ஒரு முறை அந்த ஷீட்ட கொடுத்து ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் நல்லா போகும்போது கடைசியில தான் பரபரப்பாவாங்க அந்த மாதிரி. சோ வித் தி ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ, தேங்க் யூ சோ மச் வடிவேல் சார் ஃபார் லிவிங் ஆஸ் மாமன்னன். நிஜமாவே வாழ்ந்துட்டீங்க அந்த கேரக்டர்ல, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமா நம்ம வைகை புயல் அவர்களுக்கு. Thank you. Sir, and the book is sir, president. Ah, under sir. So, எப்பவுமே வந்து ஒரு கதையை வந்து பண்றதுக்கு முன்னாடி எல்லார் கையிலயும் ஒரு ஸ்கிரிப்ட் புக் கொடுப்பாங்க. எவ்வளவு நம்பிக்கை ஒரு இயக்குனர் மேல வச்சிருந்தா, ஸ்கிரிப்டே கேட்காம தமிழ்நாட்டோட நம்பிக்கை நட்சத்திரமா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஸ்கிரிப்டே கேட்காம ஒரு இயக்குநர்கிட்ட படம் பண்ணியிருக்காருன்னா அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும், எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாரு அப்படின்னு தோணிருக்கும். சோ இப்பதான் வந்து ஸ்கிரிப்ட் புக்கே நாங்க வந்து கொடுக்குறோம், இனிமே நீங்க போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு. திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். Thank you, sir. Thank you. Sir, நீ சார் நீங்க பேசணும் சார். So at this moment, in this moment, I would like to call upon all the assistant directors on stage who have been so supportive. எங்களுடைய எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க சார், வெளில போய் உதவி இயக்குநர்கள் அனைவரையும் மேடை கழிக்கிறோம். ரஹ்மான் சார் அவர்களையும் வடிவேல் சார் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை கைண்ட் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். சோ ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ், உதவி இயக்குநர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ஒரு பெரிய ஃபேமிலி குரூப் போட்டோ மாதிரி ஒன்னு வேணும்னு நாங்க ஆசைப்பட்டோம், அதுக்காக அத்தனை பேரும் மேடைக்கு வரவும். இதுக்காக தான் சார் ரமான் சாரையும் வடிவேல் சாரையும் இன்னும் ஒரு முறை மேடைக்கு அனுப்பிச்சோம். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி சச் அ பிரெஷியஸ் மொமெண்ட் ஃபார் ஆல்.
ஸ்பெஷல் மொமெண்ட். ரமான் சார், வடிவேல் சார், கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட் எங்களோட இருக்கணும். வி ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் மொமெண்டோ ஃபார் ஆர் டைரக்டர் மாரி செல்வராஜ் சார். மற்றவங்க எல்லாருமே உங்களோட இருக்கைகள் அமரலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் சோ மச் ஃபார் கம்மிங் ஆன் ஸ்டேஜ். Kindly be seated. Thank you, Ayya. Thank you. இந்த தருணத்தில் மாரி செல்வராஜ் சாரோட ஃபேமிலியை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அவரோட அழகான குழந்தைகள், மனைவி அனைவரும் எங்களோட ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிக்கணும். This is a very, very, very special moment. Ella appa ammaakkum seri oru magana avangalukku irukkiravum seri ovvathirkkum andu romba memorable ana oru moment ena oru perumaiyana stage idu avangalukkum seri avangala perumaipaduthinadhukkaga andha maganukkum seri avaru paathu valarugala andha pillaigalukkum seri. So this is a very special. எல்லாருக்கும் வணக்கம். மாமனனோட I kindly request everyone to be seated. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் உட்காரணும் ப்ளீஸ், ஸோ தட் பின்னாடி வீடியோகிராஃபர்ஸ்க்கும் கேமராக்கும் இன்டரப்ட் பண்ணாமல் ஓவர் டியூ மாரி சார். எல்லாருக்கும் வணக்கம். மாமன்னன் இன்னைக்கு 50வது நாள். உதய் சார் கூப்பிட்டு கடைசி படம்னு சொன்னார். அவர் என்ன மாதிரி ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி இந்த படத்தை எடுத்து கொடுத்ததுலேயும் அதுக்கு என்னோடய ஒத்துழைத்த மொத்த டீமுக்கும் என்னோடய மொத்த குழுவுக்கும் மொத்த படக்குழுவுக்கும் எனக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் என்ன பேச போகிறேன்னு உதய் சார் தான் வந்து ரொம்ப படையமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றே ஒன்று சார், நான் பாடிக்கொண்டிருப்பது பழைய பாடலாக இருக்கலாம், அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். என் வயிற்றிலிருந்து குடலை உருவி ஓகையிலே யாழாக மாற்றி அதை தெருத்தெருவாக மீட்டி வருவேன். உண்மையை கேட்கக்கூடிய காதுகளை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். நன்றி. சார், நிறைய நேரம் பேசுவேன் பின்னாடி போய் நான் பஞ்சாயத்து. ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், இன்னும் முடியல. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் அன்பா உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்காங்க, அதை மட்டும் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாயா, டக்குன்னு வாங்க. கம். 50 நாள் சார், சும்மா இல்லை. அதனால ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்காக கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஸோ வித் ஆல் தேர் லவ், ஒரு பெரிய கைத்தட்டல்கள் அவரோட டீமுக்கு. தேங்க்யூ சோ மச். நன்றி சார், நன்றி.
அண்ட் இங்க இந்த 50வது நாளை சிறப்பித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி, இவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ண அனைவருக்கும் நன்றி. அண்ட் அத்தனை பேருக்கும் அந்த மொமெண்டோஸ கொடுத்து அவங்க அன்பை வந்து காட்டின எங்களோட கேஸ்ட் அண்ட் க்ரூ, முக்கியமான கேஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சோ மச். வி ஆல் ஹோப் யூ ஹேட் அ கிரேட் ஈவினிங் அண்ட் வி ஹேட் அ கிரேட் ஈவினிங். சோ டு மெனி மெனி மோர் மூவிஸ் ஆர் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி இன் தியேட்டர்ஸ் அண்ட் taking cinema to the next level. Thank you. Thank you so much.